பூச்சியை வேற நம்ம வீட்டில் அடைச்சி வச்சிருக்கோம். பூச்சியை தேடுற வேலையை நம்மகிட்ட இன்ஸ்பெக்டர் கொடுத்துருக்காரு. எப்போ வந்து என்ன கேள்வி கேட்பாரோ தெரியல. இடக்கு மடக்கா என்ன கேள்வி கேட்டாலும் நம்ம உளறி கொட்டிடக்கூடாது. என்ன மோகன், கேப்பு, கூலர்ஸ், என்ன கெட்டப் இது? ஏதாவது படத்தில் நடிக்க போறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், நமக்கு போய் யார் சார் வேஷம்லாம் கொடுக்க போறாங்க? அப்புறம் எதுக்கு இந்த வேஷம்? இந்த பூச்சி கேஸை என்கிட்ட ஒப்படைச்சிருந்தீங்களா சார், அது விஷயமா தான் துப்பறிய போறீங்களா? ஆமாம் சார். இல்லை சார், அவனை பற்றி விசாரிக்கலாம்னு. ஆ, வெரி குட், வெரி குட். நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேலை நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க டியூட்டி கான்சியஸோட இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் யுவர் சின்சியாரிட்டி. தேங்க்யூ சார். எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை ட்ராப் பண்ணிடுறேன். பிரச்சனை ஆயிடுவேன். இல்லை வேணாம் சார், உங்களுக்கு எதுக்கு சார் கஷ்டம்? என்ன மோகன், நானும் உங்களை தூக்கிட்டு போக போறேன். ஜீப்ல தானே வர போறீங்க, இதில் எனக்கு என்ன கஷ்டம்? வண்டியில் ஏறுங்க மோகன். இருக்கட்டும் சார், பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன் சார். நீங்க போற இடம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறீங்க. ஆமா ராய். ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதோ ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கீங்க, நான் அதை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. யூ கேரி, நான் வரேன். ஓகே சார். மோகன், சின்ன சஜஷன், உங்கள் சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன் இதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த கெட்டப் தான் கொஞ்சம் ஓவராக இருக்கு, இனிமேல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். அவ்வளவு கேவலமாக இருக்கேன். சரி, ஏதோ சொல்லி தப்பிச்சிட்டோம். எனக்கு நீ அங்கிருந்து கேட்ச் போடு, நான் அதை பிடிச்சுக்கிறேன். பாட்டு சத்தம் கேட்குது. இதை கட் பண்ணுங்க போதும். பாட்டு ஒரு கேடு, நம்ம ஏதாவது நடந்துருமோனு பயந்து வந்துட்டு இருக்கோம். ஏ விஜய், நீ இந்த அழுகி போன சொத்த தக்காளி எல்லாம் ஏன் வாங்குற? நான் எங்க வாங்கிட்டு வந்தேன், நீங்க தானே வாங்குனீங்க. ஆமா, நான் தான் வாங்கினல. அந்த பொம்பளை என்ன ஏமாத்திருச்சுமா? எந்த பொம்பளை? ஏய், என்னமா எல்லாத்துக்கும் சந்தேகப்படுற? அந்த தக்காளி வித்த பொம்பளை என்ன ஏமாத்திருச்சுன்னு சொன்ன அவ்வளவுதான். விஜய், அங்க பாரு. வாங்க சார். வாங்க அங்கிள், வாங்க வாங்க சார். வாங்க அங்கிள், எப்ப வந்தீங்க? பாலு, தக்காளியை என் மூஞ்சில தூக்கி போடும் போதே நான் இங்க வந்துட்டேன். நான் தான் சார் போட்டேன், சாரி சார். சாரி அங்கிள், நீங்க வந்ததை நாங்க கவனிக்கல. விஜி, தொடச்சுக்க சொல்லு. இந்தாங்க அங்கிள். சார், 5 மினிட்ஸ் சார், நீங்க உட்கார்ந்து பாட்டு கேட்டுட்டு இருங்க, நான் பாட்டை போடுறேன். இதோ வந்துடுறேன். ரொம்ப முக்கியம் சார், பாட்டு கேட்டதான் சார் உற்சாகமா ஏதாவது பண்ண முடியும். ஏங்கல் பாட்டை நிப்பாட்டுனீங்க விஜய், எனக்கு புரிஞ்சு போச்சு. சார் எஃப்எம்ல பாட்டு கேட்க போறாருன்னு நினைக்கிறேன், அப்படிதானே சார்? எனக்கு இருக்கிற குளவரியில பாட்டு கேட்க மாட்டேன், இந்த டேப் ரிகார்டர் தூக்கி போட்டு உடைச்சிருவேன். ஐயோ, ஏங்கல் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கலையா?
எனக்கு பாட்டும் பிடிக்கல, நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்தும் பிடிக்கல. கண்ணிவெடியில கால் வச்ச மாதிரி நானே பதறி அடிச்சு ஓடி வந்திருக்கேன். நீங்க என்னடா பாட்டு போட்டுக்கிட்டு கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னமா இவ்வளவு சாதாரணமா கேக்குற? ஒருத்தனை அடிச்சு துவைச்சு காயப்போட்டு என் வீட்டுல போட்டு வந்திருக்கீங்க? இங்க என்னடானா பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு பிபி ஏறாதா சார்? எங்களுக்கும் அப்படி பிபி ஏறக்கூடாதுன்னு தான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த பாட்டை கேளுங்க, ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. இங்க பாரு பாலு, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட விளையாடாதீங்க. நீங்க சாரி அங்கிள், இப்போ உங
இப்பவே டிஸ்போஸ் பண்ற வழிய பாருங்க. இல்லனா அவன கொன்னு தொலைங்கப்பா. அவன கொல்றது எங்க நோக்கம் இல்ல. அவன வெச்சு தான் நாங்க மத்தவங்கள ட்ராப் பண்ணினேனு மாஸ்டர் பிளானே போட்டு வெச்சிருக்கோம். நீ என்ன பிளான் வேணாலும் போட்டுக்கமா. அதுக்காக என்கிட்ட என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்யறேன். ஆனா பூச்சி ரொம்ப நாளைக்கு அந்த வீட்ல வச்சிருக்க முடியாதுமா. அவ விஷயத்துல இமிடியேட்டா ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும். உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அவன வேற இடத்துக்கு மாத்திக்கறோம். ஆஹா, அவன புடிச்சு வச்சிருக்க எனக்கு மட்டும் கஷ்டம் இல்லமா, உனக்கு தான் கஷ்டம். அதேமா புரிஞ்சுக்க மாட்டேங்கற. நிறைய ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சதானே இதுல இறங்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலானு அன்னைக்கு நீங்க பாசிட்டிவா பேசுனீங்க. இப்போ ஏன் வேற மாதிரி பேசுறீங்க? எங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்ப இருந்த நிலைமை வேறமா, இப்ப இருக்கிற நிலைமை வேறமா. பூச்சிய காணோம்னு அவங்க அம்மா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க. இதுவும் எதிர்பார்த்தது தானே சார். ஆனா நாம எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்திருக்கு. இன்ஸ்பெக்டர் மாலினிக்கு பதிலா புதுசா மாணிக்கவேல்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. சட்டம் ஒழுங்க காப்பாத்துறது ஒரு டீம் ஒர்க்னு நினைக்கிறேன். அந்த கடமையை செய்யறதுக்கு நீங்க எல்லாரும் சின்சியரா கோஆபரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். எஸ் சார். அந்த லேடி இன்ஸ்பெக்டரையாவது சென்டிமெண்டா ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம். ஆனா வந்தவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டெரரா இருக்காருமா. பூச்சி ஒரு பொறுக்கி சார். அவன் காணாம போனது நல்லதுதானே, நான் தெரியாதனமா வாய் உளறிட்டேன். அதுக்கே என்ன லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாருமா. புள்ளைய காணும்னு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதுதான் நம்ம டியூட்டி. அதை விட்டுட்டு காணாம போனவன் நல்லவனா கெட்டவனான் நம்ம வாதாடிக்கிட்டு இருக்க முடியாது, வாதாடவும் கூடாது. Do you understand that? Yes sir. திருடங்கையில சாவிய ஒப்படைச்சது மாதிரி என்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டாருமா. அவன் ஏன் கஸ்டடியில தான் இருக்கான்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். இல்ல அங்கிள், அவனை நாங்க இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறோம். இந்த பிளான் முழுசா முடியற வரைக்கும் அவனை விட போறது இல்ல. ஏம்மா புரிஞ்சுக்காம பேசுற? அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மட்டும் இல்லம்மா, ரொம்ப இன்டெலிஜென்டான ஆபீசரா கூட இருக்காரு. நீங்க தான் பூச்சியை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சது, உங்களை அவர் உள்ள தூக்கி வச்சிருவாருமா. அப்புறம் நீங்க ஆரம்பிச்ச இந்த போராட்டத்தை பாதியில நிப்பாட்ட வேண்டி வந்துடும். உங்க வாழ்க்கையே வீணா போயிடுமா. இனிமே வீணா போறதுக்கு எங்க வாழ்க்கையில என்ன மிச்சம் இருக்கு? நல்லவங்க மாதிரி நடிச்சு அவங்க சட்டத்தை ஏமாத்தினாங்க. அப்பாவி மாதிரி நடிச்சு நாங்க அவங்கள ஏமாத்த போறோம். அவங்க செஞ்ச அநியாயத்தை அதே சட்டத்துக்கு முன்னாடி தோல் உரிச்சு காட்ட போறோம். இந்த போராட்டம் நியாயம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆனா எங்க மனசை மட்டும் மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. எந்த சூழ்நிலையிலயும் நாங்க இதுல இருந்து பின்வாங்க மாட்டோம். என்ன சார் அமைதியாயிட்டீங்க? இன்னைக்கு நைட்டே பூச்சி இடம் மாத்திரலாமா? வேணாம் போடும், உங்க பிளான் முடிகிற வரைக்கும் அவன் அங்கே இருக்கட்டும். அங்கிள். ஆமா ஆமா, உன்னை எப்பவுமே என் ஃப்ரெண்டோட பொண்ணா பார்த்தது இல்லம்மா. என் பொண்ணா தம்மா நான் பாக்குறேன். இப்ப கூட என் வேலை போயிடும் பாக்கல, வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாமா பேசுறேன். நீயே இவ்வளவு தெளிவா தீர்க்கமா இருக்கிறப்ப நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. உன் போராட்டத்துல நீ ஜெயிக்கணுமா, அதுக்காக என்னால முடிச்ச எல்லா உதவியும் பண்றம்மா. இத நான் ஒரு போலீஸ்காரனா சொல்லலம்மா, உன்னை பெத்தெடுக்காத தகப்பனா நான் சொல்றேம்மா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அங்கிள், தேங்க்ஸ். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி என்ன அந்நியப்படுத்தாதம்மா. இப்படி தல,
மூச்சு காணாம போய் ரெண்டு நாள் ஆச்சு. அவன் எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்கு தல. ஏய், அவன் காணாம போனதுக்கு நீ ஏன்டா பயப்படுற? தல இப்படி சொல்ற? அவன் நம்ம ஃப்ரெண்ட் தல. அவங்க கிட்ட இந்த ரெண்டு நாள் எந்த கம்யூனிகேஷனும் இல்ல. செத்துட்டான்னு நினைச்சீங்க? ஏன் தல இப்படி பேசுற? வேற பேர பேச சொல்ற? நம்ம நாலு பேருக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூடாதுன்னு, நம்ம எங்க போனாலும் எந்த சிச்சுவேஷன்லயும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையாடா? அந்த ரூல்ஸ் ஏன்டா ஃபாலோ பண்ணல அந்த ராஸ்கல்? நமக்கு தெரியாம ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கான் தல, அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அவன் கண்டிஷன் என்ன நமக்கு தெரியல தல. ஒரு வேளை வேற ஏதாவது பிரச்சனை மாட்டி இருப்பானோ, அதனால கூட அவன் வெளியில வராம இருக்கலாம்ல. அவனுக்கு என்னடா பிரச்சனை? யாராலடா பிரச்சனை? பூச்சி கிருஷ்ணாவோட ஃப்ரெண்டுடா. அவன டச் பண்ற தைரியம் யாருக்குமே கிடையாது. லாயர் இந்திராவுக்கு இருக்க அந்த ஏட்டு மூலமா பூச்சிய தூக்கி ஸ்டேட்மென்ட் வாங்குனாங்களே, ஞாபகம் இல்லையா? இருக்குடா. ஆனா அவ இத பண்ணிருக்க சான்ஸே இல்ல. ஏன்னா அடிபட்டு இருக்க அவ புருஷனுக்கு லாயரமா நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் சென்னையில இல்ல, பெங்களூர்ல. அங்க இருந்துகிட்டே இந்த வேலை இங்க அவளால எப்படா செய்ய முடியும்? அப்ப விஜய் அவன் புருஷன் இந்த வேலையை பண்ணிருப்பாங்களோ? ஏன் தலை சிரிக்கிற? பின்னடா, அது ரெண்டும் பல்லிய பார்த்தாலே பயப்படுற பரம்பரைங்கடா. நம்மளை பத்தி நினைச்சாலே பூகம்பம் வர மாதிரி டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு பண்ணிருக்கோம்ல. அதுங்க போய் பூச்சிய புடிச்சு வச்சிருக்குன்னு சொன்னா சிரிக்காம என்னடா பண்ண சொல்ற? தல, அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது தல. நாம நிறைய பொண்ணுங்களை கற்பழிச்சிருக்கோம். ஆனா அந்த விஜய் மட்டும் தான் நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மள கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்தினான். அவ்வளவுதான், அதுல நம்ம தோக்கடிச்சிட்டோமேடா. தோத்த கோவத்துல விஜயோ விஜயோட புருஷன் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம்ல. ஏய், திரும்ப திரும்ப காமெடி பண்ணாதீங்கடா. நம்ம கூட மோதனா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருக்கோம். இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்கடா. வேற ஏதாவது உருப்படி ஐடியா இருந்தா சொல்லுங்கடா. தலை, எனக்கு ஒரு டவுட் தலை. என்ன சொல்லு? பூச்சி அப்புறம் விடுற மாதிரி இருப்பானோ? ஒருவேளை போலீஸ்காரன் அவனை மறுத்து வச்சிருக்கலாம்ல. நடக்காத விஷயத்தெல்லாம் ஏன்டா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஃபேவரா இருக்க வரைக்கும் தான் நான் ஹீரோவா இருப்பேன். இல்லன்னு வச்சுக்கா, நான் வில்லனா மாறிடுவேன்னு அந்த பூச்சிக்கே நல்லாவே தெரியும்டா. ஏய், அவன் என்னைக்குமே என்ன பகச்சிக்க மாட்டான்டா. சொல்லுங்கம்மா. கிருஷ்ணா, பூச்சிய பத்தி ஏதோ தெரிஞ்சுதாப்பா? உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானாப்பா? இல்லையம்மா, நானும் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு எங்களுக்கு புரியவே இல்லம்மா. உங்க ரிலேஷன் வீட்ல எல்லாம் கேட்டு பாத்தீங்களா? இல்லப்பா, சொந்தக்காரங்க வீடு எல்லாம் அவனுக்கு அவ்வளவா தெரியாதுப்பா. வீடு, அதை விட்ட கம்பெனி, இல்லனா உங்களை பார்க்க தான்ப்பா வருவான். அவன் எங்கேயும் போய் பழக்கம் இல்லப்பா. அவன் வீட்டை விட்டு போய் முழுசா ரெண்டு நாள் ஆச்சுப்பா. அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. எனக்கு என்னமோ மனசு தவியா தவிக்குதுப்பா. அவன் எங்க போனானோ என்ன ஆனானோன்னு எனக்கு ஒண்ணு தெரியலப்பா. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். நானும் போய் சேர்ந்துருவான்ப்பா. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பூச்சிக்கு ஒன்றும் ஆயிருக்காதுமா, நீங்கள் பயப்படாதீங்கம்மா. நாங்கள் எங்கள் சர்க்கிளில் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டுதாம்மா இருக்கோம். கண்டிப்பாக பூச்சியை கண்டுபிடிச்சிடலாமா. நீங்கள் தைரியமாக இருங்கம்மா. நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, அவன் அப்படியே விட்டுற மாட்டீங்கன்ற தைரியத்தில் தான்ப்பா நான் இருக்கேன். அம்மா, நீங்கள் போலீஸ் இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணீங்களாம்மா? பண்ணியிருக்கேன்ப்பா. அவங்களும் தேடிட்டு தான்ப்பா இருக்காங்க. ஏதாவது நல்ல செய்தி வருமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. கண்டிப்பாக அவங்க பூச்சியை கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. அப்படி எங்களுக்கு தெரிஞ்சாலோ நாங்கள் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்மா. சரிப்பா. நல்லது. என்ன மோகன், ஒண்ணும் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. ஏதோ தப்பு பண்ணிட்டு முழிக்கிற மாதிரியே முழிக்கிறீங்களே, ஏன் அப்படி?
சம்டைம்ஸ் நம்ம பார்வை அப்படிதான் சார். போலீஸ்காரன் பார்வையில எப்பவுமே ஒரு ஃபயர் இருக்கணும், அப்பதான் அக்யூஸ் நம்மளை பார்த்து பயப்படுவான். நீங்களும் அவனை மாதிரியே முடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். நான் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் சார். குட். விஜயோட கேஸ் ஃபைல், பூச்சி அம்மா கிட்ட பண்ண என்கொயரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. வீடு, கம்பெனி, ஃப்ரெண்ட்ஸ்னு பூச்சியுடைய உலகம் ரொம்ப சின்னது. ஸோ நம்ம நிறைய அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. எஸ் சார். பூச்சிக்கு பர்சனலாவோ அவன் அம்மா கூடவோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அவனா கோச்சிட்டு போக சான்ஸ் இல்லை. அப்படின்னா அவனை யாராவது கடத்திருக்கணும், இல்லை ஆக்சிடென்ட்ல அவனுக்கு ஏதாவது ஆயிருக்கணும். ரெண்டுல எது நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அவன் கடத்தப்படலைன்னு ஏன் நினைக்கல? பொதுவாக பணத்தை பிடுங்குறதுக்காகத்தான் சில பேரை கிட்னாப் பண்ணுவாங்க. பூச்சி ரொம்ப வசதியான ஆள் இல்லை சார். அவனை கடத்துறதால யாருக்கு என்ன லாபம் இருக்க போகுது? பணத்துக்காக இல்லைனாலும் பழி வாங்குறதுக்காகவோ கடத்திருக்கலாம்ல. மனுஷன் கரெக்டா பாயிண்ட பிடிக்கிறாரு, ஏதாவது சொல்லி சமாளிடா. என்ன மோகன் சார், அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டீங்க? ஒண்ணு இல்லை சார், நான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தானே? ஆமா சார். ஆனா அவனை போய் யார் சார் அங்க போறாங்கன்னு கேட்க போறீங்க? அவன் ஒரு கிரிமினல், நிறைய பொண்ணுங்க வாழ்க்கை கெடுத்தவன்னு நீங்க தான் சொன்னீங்க. இந்த ஃபைல்லையும் அப்படிதான் போட்டிருக்கு. அவனால பாதிக்கப்பட்ட யாராவது ஒருத்தர் இந்த வேலையை பண்ணிருக்கலாம்ல? இருக்கலாம் சார். இதுல ப்ராப்ளம் என்னன்னா, பூச்சியால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாது. அவன் மேல இதுவரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, எக்ஸப்ட் விஜி. தனக்கு நியாயம் வேணும்னு கடைசி வரைக்கும் விஜி போராடி இருக்காங்க. ஆனா தீர்ப்பு அவங்களுக்கு எதிராக அமைஞ்சு போச்சு. அந்த கோபம், விரக்தி எல்லாம் சேர்ந்து விஜயை அப்படி பண்ண வச்சிருக்கலாம்ல? இல்ல சார், அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி சார். இனிமே அந்த கிரிமினல்ஸோட போராடி ஜெயிக்க முடியாதுன்னு அவளுக்கு புரிஞ்சிடுச்சு சார். எங்களை நிம்மதியா வாழ விட்டா போதும்னு தான் அவளும் அவ புருஷனும் நினைக்கிறாங்க சார். அத உங்க வெளியில போற வேஷமா கூட இருக்கலாம், யார் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணு ரொம்ப பாவம் சார். கேஸ்ல தோத்து போனதை நினைச்சு ஏற்கனவே நொந்து போயிருக்கு சார். தான் மேல இப்படி ஒரு சந்தேகம் இருக்குன்னு தெரிஞ்சா அவ மனசு ரொம்ப கஷ்டப்படும் சார். என்ன மோகன், உங்க ஃப்ரெண்டோட பொண்ணுங்கிறதுனால சப்போர்ட் பண்ணி பேசுறீங்களா? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டீங்களா சார்? இந்த கேஸ் தொடர்பா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். சொல்லிட்டேன் சார். நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் சார்பா இந்திரான்னு ஒரு லாயர் ஆஜராயிருக்காங்க. ஜெயிக்க வேண்டிய கேஸ் தோத்து போனதுல அவங்களுக்கும் கோபமும் டென்ஷனும் இருக்கு. பூச்சி காணாம போனதுல அவங்களுக்கு கூட இன்வால்மெண்ட் இருக்கலாம்ல? இதை பத்தி நீங்க ஏன் சொல்லவே இல்லை சார்? ஒரு லாயர் எப்படி சார் இதெல்லாம் போய் செய்வாங்க? உங்க யோசனையே தப்பா இருக்கு மோகன். இதை ஏன் இவங்க பண்ணிருக்க மாட்டாங்கன்னு யோசிக்க கூடாது, இது ஏன் இவங்க பண்ணிருக்க கூடாதுன்னு யோசிக்கணும். கிடைக்கிற எல்லார் மேலையும் சந்தேகப்படணும், அப்பதான் உண்மையான கல்பிரேட்டை கண்டுபிடிக்க முடியும். மோகன் சார், எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ரவுண்ட்ஸ் போய் ரெண்டு நாள்ல வந்த ஆக்சிடென்ட் கேஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. எஸ் சார். சுத்தி வளைச்சு பாயிண்ட் பிடிச்சிருவாரோ?